என்ன வாய் ஒண்ணுதான் இருக்கு வாய்ஸ் ரெண்டு வருதுன்னு பாக்காதீங்க. நான் வந்துட்டு இன்னைக்கு கொஞ்சம் கன்றாவியா இருக்கிறனால கேமரா முன்னாடி வரல. நான் எவ்வளவு கன்றாவியா இருந்தாலும் கேமரா முன்னாடி வரேன்ல. யூ ஹாவ் த கான்ஃபிடன்ஸ் பேபி. எனக்கு இன்னும் அந்த கான்ஃபிடன்ஸ் வரல. ஆனாலும் லிப்ஸ்டிக் போடாம இதுக்கு ஒரு தடவை கூட வந்தது இல்ல. வந்திருக்கு தூங்கி தூங்கி நீங்களா இன்ஃபுளுயன்சர்ஸ் அப்படிதான். எங்க டேடி என்ன பத்தி இது வரைக்கும் இல்லை கேட்டுட்டாங்க. நீ என்னத்த இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற உன் பேச்சில ஒண்ணு எனக்கு இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் தெரியல. வாழ்க்கையில முத தடவை வந்து நேத்து அவக்கோடோ வாங்கினேன். அவக்கோடோ அவகேடோ அவகேடோ இல்ல அவக்கோடோ அவகோடோ அவகாடோ மில்க் ஷேக் இன்னைக்கு நாங்க செய்ய போறோம். ஏன்னா நேற்று சும்மா கடைக்கு போனேன் அவக்கோடோ இருக்கு வேணுமா அப்படிங்கிறாங்க. வாவ் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். இது வரைக்கும் நான் அதை வந்து கையால தொட்டிருக்கேன். ஏன்னா வாங்கும் போது தொட்டேன். இங்க என்ன உட்காந்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் சேஞ்ச். ஏன்னா உங்களுக்கு ஒரே இடத்துல பார்த்து பார்த்து போர் அடிக்கும்ன்றதுனால நாங்கள் வந்து வெளியே உட்காந்துருக்கோம். இது முடிச்சு நாங்கள் மறுபடியும் கிச்சனுக்குள்ளே போயிடுவோம். ஸோ இதுதான் நாங்கள் வாங்கின அவகோடோ. பார்க்கவே ஒரு மாதிரி இருக்குல்ல. நான் வந்து இந்த அமுங்குது ஆக்சுவலாக ரொம்ப பழுத்துருச்சோ எனக்கே தெரில. வீடியோவில் பார்த்த யூடியூப்பில் பார்க்குற அவகோடோலாம் கொஞ்சம் நீளமாக இருக்கும். இது ஒரு மாதிரி நவா பழத்துலேயே பெரிய சைஸ் மாதிரி இருக்குது. ஸோ இதை கட் பண்ணி ஃபர்ஸ்ட் டைம் உள்ள என்ன இருக்குன்றத பார்க்கலாம். இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டைம் இப்படி வெட்டப்படும். கீழே வச்சு விட்டேன். இப்படிதான் அதை வெட்டணும். உள்ளேருந்து பச்சை கலர் எதுவும் தெரியுதா? ஓகே, அவ யூடியூப்லாம் பார்த்து நல்லா ப்ரிப்பேர் ஆயிருக்கான்னு தெரியுது. ஆல்ரைட். இது இவ்வளோ பெரிய கொட்டை. ஐ மீன் சாரி. இவ்வளோ பெரிய சீட் இருக்கு நடுவில். ஆக்சுவலாக யூ ஆர் சப்போஸ் டு டேக் தி சீட் பை இதை வச்சு இப்படி எடுக்கணும். பட் நம்ம ஓகே வராது போல. வருது எடு. ஸோ இதை வந்துட்டு மூந்து போகிறேன். பரவாயில்ல, மூந்து ஆடியன்ஸ் கூட. ஏய், இது இதோ இலை மாதிரி தான் வாட வருது. கஷ்டப்படுற பாத்தியா? உடஞ்சிருச்சு. இதுவா தம்ப்நெயிலா? ஐயோ தம்ப்நெயில். ஹாய், இது அடுத்த லொகேஷன். லொகேஷன் சேஞ்ச். ஸோ இதை வந்து நம்ம இப்போ வெட்ட போகிறோம். இது தொடுறதுக்கே ஒரு மாதிரி இருக்குல்ல. நான் வந்து தொட்டு பார்க்குறியா? செய்யல, ஓரா சீனா போட்டுக்கிட்டு. ஏய், நீ வந்து தொட்டு பாருல. ஏய், நீ தானே செஃப்பு. அதை ஸ்கூப் பண்ணிடு. இது வந்து நம்ம வேற விதமா வெட்ட போறோம். இதை நம்ம என்ன பண்ண போறோம்னா இங்கேயே வெட்ட போறோம். எப்படி? கிரியேட்டிவிட்டியா? கியூட்டா இருக்குல்ல, நல்லா வெட்டுதுல. உன் கால் தான் கொஞ்சம் கண்டா. என் கால் கண்டா. இப்ப நம்ம இதை ஸ்கூப் பண்ணி எடுப்போம். உங்க அக்காக்கு உடம்பு ஃபுல்லா மூளைன்னு சொன்னேன், நம்புனீங்களா? ஏய், இதை நான் வந்து யூடியூப் வீடியோலயே பார்த்தேன். இப்படிதான் ஸ்கூப் பண்ணி எடுத்தா. இங்கே பாரு. ஓ ஷிட். வெட்டினதுக்கு அப்புறம் அழகா இருக்கு. ஆனா இது தொடவே எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. இதையும் வலிச்சு எடுத்துருவோம். இந்த சாப்பிடுறிய? சரி, மோந்து பாரு. இப்போ என்ன பிரச்சனை? இந்த மோந்து பாரு.
எனக்கு ஒரு மாதிரி இருக்குல்ல ரொம்ப கொத்து பரோட்டா போட்டுக்கிட்டு இருக்கேனோ இசிட் நீ பண்றத பார்த்தாதான் எனக்கு வாந்தி வருது இங்கே மசியல போடாம என்னக்கா பண்ற ஐ அம் கட்டிங் கேர்ள் சே மூலை முதலில் நீங்க ஒரு மிக்ஸி ஜாரை எடுத்து கொண்டு வந்து வைக்கவும் சுத்தமான நீரில் பாதிக்கு பாதி கரும்பு சாறும் சேர்த்து அதோடு ஒரு பதில் நீங்கள் வெட்டி வைத்த அவகாடோவை போட்டு போடவும் போடவும் சும்மா ஜட்டே ஸோ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு அவகாடோஸ் எல்லாத்தையுமே இதில் வந்து நம்ம ஒன் ஒன் ஸ்கூப்பாக எடுத்து போட போகிறோம் போடு நாலு நாளைக்கு போடு என்ன சவுண்ட் அது ஏஎஸ்எம்ஆர் உங்க யாருக்கா இதே மாதிரி அன்னாயிங் சிஸ்டர் இருக்கா என்ன பண்றது பிறந்துட்டு அதனால வச்சுக்கிட்டு எக்ஸ்கியூஸ் மீ இன்னும் ஒரு அவக்காடவே ஜார் நிறைஞ்சிருச்சு ஓகே ஸோ இதோடன் சேர்த்து நீ தயவு செஞ்சு தமிழ் பேசாத என் தாய்மொழியாம் தமிழ் மொழியை விடு இப்பொழுது எளிதில் சி இது தாய்மொழியாம் தமிழ் மொழி என்ன எளிதெல்லாம் வருது இதில் பாலை ஊற்றுவோம் எவ்வளவு ஊத்து சும்மா ஊத்து இது வடிகட்டி ஊத்து ஆட தானே வடிகட்டி ஊத்து நீ உசர வாங்க இப்படி ஒரு அன்னாயிங் சிஸ்டர் உங்க வீட்டுல இருக்காங்க ஐ அம் எ குட் சிஸ்டர் அண்ட் யூ ஷட் பீ கிஃப்டட் டு ஹேவ் மீ ஆஸ் யுவர் சிஸ்டர் சை சை எக்ஸ்கியூஸ் மீ யாருக்கு தெரியும் சும்மா ஊத்து போ ஐயோ மிக்ஸி பத்தாதோ இன்னைக்கு ஒரு சம்பவம் இருக்கு தெரிக்க போது நினைக்கிறேன் பிரசாமியா கொஞ்சம் பால் எடுத்து இதில் ஊற்றிடுவோமா சரி ஓகே ஆ பால் எடுத்து ஊற்றிடலாம் வேஸ்ட் பண்ணக்கூடாது இப்போ எதுக்கு அதை வடிகட்டினீங்க நீ சொன்ன 3 ஸ்பூன் சர்க்கரை போட போகிறோம் 1, 2, 3 கன்ஃபார்மாக வெளியே தெரிக்க போகிறோம் எங்கே மில்க் மெய்டு இது மில்க் மெய்ட் கண்டென்ஸ்டு மில்க் கண்டென்ஸ்டு மில்க் ஓகே 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 உஷிட் வாவ் திஸ் இஸ் த ஃபேவரட் பார்ட் இது எப்படி ஓப்பன் பண்ணுறது ஓகே ஆம் ஐ சப்போஸ் டு லிஃப்ட் திஸ் ரைட் வாட் த ஃபக் ஓகே ஸோ இது வந்து இப்போ நம்ம வந்து அடிக்க போகிறோம் இஸ் யூ ரெடி ஃபார் த ரிவீல் இட்ஸ் மோர் லைக் ஸ்மூதி ரைட் அழகாக இருக்கலாம் நான் பார்க்க மோந்து பார்க்குறியா ஏன் மோந்து பார்க்குறியா நக்கி பார்க்குறியா எவ்வளோ சாலிடாக இருக்கு பாரு ஓகே கன்சிஸ்டன்சி நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி சுத்தமாக இல்லை ஏன்னா நாங்கள் பாலே அதிகம்னு நினச்சிட்டு இருந்தோம் அவ்வளோ சாலிடாக லைக் ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கா இல்லை க்ரீம் மாதிரி பட்டர் அந்த 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 மாதிரி தான் ஒருவேளை கண்டென்ஸ்ட் பீனட் பட்டர் மாதிரி இருக்கும் நிறைய ஊற்றிட்டோமோ ஓகே எனிவேஸ் வி ஆர் கோனா சர்வ் திஸ் நல்லா இருக்கா டெக்கரேஷன் அதானே இதுக்கு என்ன டாப்பிங்ஸ் மாதிரி ஏதாவது போட்டிருந்தாங்களே என்ன பண்ணியிருந்தாங்க ஒன்றும் இல்லை ஐஸ் போட்டிருந்தாங்க நம்ம தான் ஐஸ் சேர்க்கலை ஓ நீ தண்ணின்னு கேட்டில்ல தண்ணி ஆட் பண்ணுமா ஐஸ் போட்டிருந்தாங்க சாரி எனக்கு கோல்டு அதனால் ஐஸ் சேர்க்கலை அதனால் ஐஸ் இருந்தனால தண்ணியாக இருந்திருக்குமா உங்களுக்கு மேபி சான்ஸ் இருக்கு டேஸ்ட் எப்படி இருக்கு சீதாப்பழம் மாதிரி இருக்கு வாட் சீரியஸா சீதாப்பழம்னா அந்த கஸ்டர்ட் ஆப்பிள்
கஸ்டர்ட் ஆப்பிள் மாதிரி இருக்கு. சோ அவகேடோ ஃபேன்ஸ் உங்க பாலத்த அந்த பிள்ளை சீதா பழம் சொல்லுது அழகா இருக்குல்ல. அதெல்லாம் உனக்கு தெரியாது. என்னல சவுண்ட் போடுற அது கிளாஸ்ல. இப்ப நீங்க எப்படி எடுத்து சாப்பிடுவீங்களா இல்ல அப்படியே அப்படி சுத்தி சுத்தி சாப்பிடுவீங்களா? சரி டேஸ்ட் பாரு டேஸ்ட் பாரு. எப்படி இருக்கு சீதா பழம்? சொல்லல சீதா பழம் மாதிரி தானே இருக்கு. நிறைய சாப்பிட முடியாது நினைக்கிறேன். நிறைய சாப்பிட முடியாது தகட்டிடுவோம் நினைக்கிறேன். நம்ம சக்கரை நிறைய போட்டுமோ? இனிப்பு ஜாஸ்தியா? டெக்ஸ்சரா இருக்கோ? டெக்ஸ்சர் ஜாஸ்தி. ஆல் ரைட் நெக்ஸ்ட் டைம் ஐஸ் போட்டு செஞ்சு பார்ப்போம். ஓகே காய்ஸ் பாய். ஸோ எஸ் ஒரு மாதிரி ரொம்ப சாப்பிட முடியல. கொஞ்சமாக சாப்பிட்லான்னு நினைக்கிறேன். I'm going to finish this up and yeah, that's it for today. Bye-bye.